அனைவருக்கும் வினோத் பரமேவியின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பயிற்சி, அந்த பயிற்சியை தினந்தினம் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடல் மனம் அனைத்துமே சுத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு பயிற்சியை பண்ண போகிறோம். இது வந்து எங்கே பண்ணுறோம் அப்படின்னாக்கா, திருபுவனை, அதாவது புதுச்சேரியில் திருபுவனை என்ற ஒரு கிராமத்தில் ஆரம்ப சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்படி சார் எல்லாருக்கும் இந்த பயிற்சி கொடுக்குறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இது வந்து நம்மளுடைய இந்திய நாட்டுடைய பாரத பிரதமருடைய ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் தான். இது முன்கூட வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னாக்கா, அனைத்து ஆரம்ப சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் கம்பல்சரி யோகா, கட்டாயமான ஒரு யோகா கொண்டு வந்திருக்காங்க. இது யோகா படித்த இருக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு அடிக்கலாக இருக்கலாம் இது. ஸோ எங்களை மாதிரி யோகா ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் இருந்தது, இது ஒரு புதிய உருவாக்குதல். அதுவும் இல்லாமல் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சுது. ஒரு 5000 வருடங்களுக்கு பழமை வாய்ந்த ஒரு கலையை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமைஞ்சுது. சிறு வயதில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எண்ணிலடங்கா பயன்களை நான் பெறுறேன். இன்றைக்கி ஒரு தொழில் தொடங்குறதுக்கு எனக்கு இந்த யோகம் வந்து எப்படி ஒரு உணர்வுகளையும் ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்றத நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ மூலிமா. ஸோ இது வந்து ஒரு வாமன தௌத்தி அப்படின்ற ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள்லாம் வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த பயிற்சியோடைய நோக்கமே. இது வாரம் ஒரு முறை நீங்கள் வெறும் தண்ணி சுட, அதாவது வார்ம் வாட்டர், வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு கபால் பதின்னு சொல்லுவாங்க, மூச்சை வேகப்படியாக அவாய்ட் பண்ணிவிட்டு மூக்கு வழியாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக விட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் இரு விரல்களை உங்களுடைய வாய்க்கிட்ட வச்சு நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வாமிட் வந்து வர ஆரம்பிச்சிடும். வாமிட் சென்சேஷன் வர ஆரம்பிக்கும். இது எப்போ சார் பண்ணலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எதுவும் சாப்பிடாமல் இந்த பயிற்சி நீங்கள் மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா, நிறைய பேருக்கு வயிறு பெருசாக பருமன் பெருசாக இருக்கும், வயிறு தொப்பை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ண உங்களுக்கு வேணால் முகத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சோர்வு இல்லாத ஒரு ஃபீலை நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக. இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், என்னுடைய ஒரு 10-11 வருடங்களாக நான் தொடர்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இது இந்த யோகா பயிற்சி அமைஞ்சிருக்கு. இந்த பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த பயிற்சியை உங்களுக்கு கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயிற்சி அளிக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் மேலட்டும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.